மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது அதற்கு சிமெண்ட்டு கால்வாய் அமைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள், பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கள், நன்றி. ஆனாலும் கூட இல்லை, உங்கள் படம் எல்லா படமும் வந்திருக்கு, எங்களுக்கு பக்கமாக இருக்கிறவங்க தான் பார்த்து பேசுகிறேன். புதுசாக இன்னைக்கு அறிவிச்சிங்க எல்லாம், ஆனால் என் படம் வந்திருக்கு, பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. அருமையான வேலை பண்ணியிருக்காரு பேரவைத் தலைவர், எல்லாருக்கும் நன்றிகள். இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுதும் பார்க்கலாம். இல்ல எவன் பாக்கறான்னு தெரியல, சரி உலகம் பூரா பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றிங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை, அந்த சிமெண்ட் சாலை அமைக்க முடியாது என்று சொல்வது, கால்வாய் அமைக்க முடியாது என்பது அந்த பகுதிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி அந்த பகுதி மக்களுக்கு உருவானது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஐயா கலைஞர் ஐயா காலத்தில் பண்ணதுனாரு, அது அப்படியே நிறுத்தப்பட்டது. இப்பொழுது பிற்பட்ட நல அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு கண்ணப்பன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து மாண்புமிகு 58 கால்வாய் அந்த பகுதிக்கே வந்து மக்கள், அது யார் கூட்டா வரல. இப்ப என்ன கேள்வி? அதாங்க, அதுல எங்களுடைய சாதனை இருக்கு. என்ன வேணும்னு கேள்வி? வேணும்னா மாண்புமிகு கேள்வி வந்து, நீங்க உங்களுக்கு எதுக்கு தந்தா 58 கால்வாய் உங்க பகுதியில உள்ள, அதுதான் அதான் தலைவரே, அதனாலதான் நாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல இல்ல, இது எல்லாமே கோயின்சிடென்ட் ஆகி போச்சுங்க. துணை கேள்வி இருந்தா சொல்லுங்க. அந்த சிமெண்ட் கால்வாய் அவசியம் நீங்கள் செய்து தர வேண்டும். பாதிக்கப்பட்ட நீங்களே சொல்லிருக்கீங்க பேச்சுல, ரொம்ப வறட்சி, வறட்சினா ட்ரவுட் வறுமை கோட்டு கீழே இருக்கிற பகுதி அது. இல்ல அது நம்ம பேரவைத்தலம் அந்த வழியா தான் போகணும். அவர் திருநெல்வேலிக்கு போறதுன்னா கொஞ்சம் கருணை செய்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால மிரட்டமா சொல்றேன், ஸ்ரீனிவாசனுக்கு கேள்வி கேட்பது வேணும். அந்த படம் வந்தது பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே. நாங்க சிமெண்ட் கால்வாய் அமைக்க கூடாது என்பதல்ல அரசின் திட்டம், சிமெண்ட் கால்வாய் அமைக்கணும்னு தான் சர்க்காரே நினைத்து 2021-22 ஆண்டு பட்ஜெட்ல 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் எங்களுக்கு வருகிற அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் பக்கத்தில் எங்களுக்கு நீர் ஊறி ஆதாரம் கூட கிடைக்காமல் போய்விடும் என்று அவர்கள் தெரிவித்த காரணத்தாலும், எல்லா இடங்களையும் செய்வதை விட டேமேஜ் ஆன இடத்தை மதிவு செய்தால் போதும் என்று முடிவுக்கு வந்த காரணத்தால் தான் எல்லா இடங்களுக்கும் சிமெண்ட் கால்வாய் தேவையில்லை என்று கருதுகிறோமே தவிர, சிமெண்ட் கால்வாய் செய்யக்கூடாது என்பதல்ல. அந்த எண்ணத்தை முதலிலே நாங்களே நீங்கள் சொல்வதற்கு முன்னால் முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்கள் 60 கோடி ரூபாயை போன பட்ஜெட்டை ஒதுக்கிறதுக்காக உத்தரவிட்டார்கள். ஆகையினால் இது கலைஞர் கொண்டு வந்த திட்டம், கண்போல் அதை காப்போம். மக்களின் பேராதரவுடன் 23 ஆண்டுகளை கடந்து தொடரும் ஃபாஸ்ட் ட்ராக்கின் பயணம். Thank you.